அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முந்திரி பருப்பு, முந்திரி பழம், அன்னாச்சி பழம் பயன்படுத்தலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முந்திரி பருப்பு, முந்திரி பழம், அன்னாச்சி பழம் பயன்படுத்தலாம் பழங்களில். அதுக்கடுத்து மலர்களில் சாமந்தி பூ பயன்படுத்தலாம், மலர்களில் சாமந்தி பூ பயன்படுத்தலாம். பலகாரங்களில் முறுக்கு பயன்படுத்தலாம், இதே முறுக்கு பயன்படுத்தலாம். விலங்குகளில் ஆண் குதிரையுடைய பொம்மை, குதிரை பொம்மை பயன்படுத்தலாம், இல்லை ஆண் குதிரையை போய் நேரில் பார்த்துட்டு வரலாம், நல்லது. மரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எட்டி மரம், எட்டி மரத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி தேவதைகள் அப்படிங்கும்போது சரஸ்வதி தேவியை பயன்படுத்தலாம், அவங்கள வழிபாடு பண்ணலாம். இது பொதுவானது. இந்த இடத்துல நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வலைத்தாரை, சேமத்தாரை இந்த மாதிரி வரும்போது சுபத்தாரை, அசுபத்தாரைன்னு ரெண்டாக பிடிச்சிக்கங்க. சுபத்தாரைன்னா என்ன, சம்பத்துத்தாரை, சேமதாரை, அதுக்கடுத்து உங்களுக்கு சாதகத்தாரை, மைத்திரத்தாரை, இதை நீங்கள் குறிச்சிக்கோங்க. இந்த குறிச்சிட்டு இதை சுபத்தாரைன்னு வச்சுக்கோங்க. அசுபத்தாரை அப்படிங்கும் போது விபத்துத்தாரை, சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வதைத்தாரை, இதெல்லாம் உங்களுக்கு ஜென்மத்தாரை, இதை அசுபத்தாரையாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ சுபத்தாரை, அசுபத்தாரை, சுபத்தாரைக்குண்டான உணவுகளை, காய்கறி பழங்களை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம், உண்ணுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியான சுபத்தாரைக்குண்டான நட்சத்திரத்துக்குண்டான கோவில்களுக்கு நீங்கள் அதிகமாக போகலாம், வரலாம். அசுபத்தாரை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகக்கூடாது, வழிபடக்கூடாது. போகக்கூடாது, வழிபடக்கூடாது மீன்ஸு அந்த உணவுகளை, காய்கறிகளை, பழங்களை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கூடாது. நீங்கள் தானமாக கொடுக்கலாம், அதேமாதிரி அந்த தெய்வங்களுக்கு தானமாக கொடுக்கலாம், இது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. போகக்கூடாது கோயில் வழிபாடை இந்த இடத்துல எதுவும் சொல்கிறதில்ல. உணவு பழக்க வழக்கங்களில் அந்த உணவுகளை சார்ந்த உணவுகள் ஒரு வகையை நம்மளுக்கு எதையும் உடலில் உபாதைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஓகேங்களா? ஓகே, அடுத்து பரணின்னு போட்டுக்கங்க. பரணி நட்சத்திரம் பேரிச்சம்பழம், பரணி நட்சத்திரம் பேரிச்சம்பழம், நெல்லிக்காய், பேரிச்சம்பழமும் நெல்லிக்காயும் சாப்பிடலாம். பூ அப்படின்னா முல்லைப்பூ, பூ வந்து முல்லைப்பூ. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பம், அப்பம் சாப்பிடலாம், இது நன்மையை தரும். அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சம்பழம், பேரிச்சம்பழம், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எலுமிச்சம்பழம், பேரிச்சம்பழம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பூ வந்து செவ்வரளி பூ, செவ்வரளி பூ. அதுக்கடுத்து வடை, வடை சாப்பிடலாம். இதுக்கு வந்து அந்தந்த ஜென்ம நட்சத்திரக்காரங்க சாப்பிட்றதில்ல, அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம், ஆறாவது நட்சத்திரம், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வருதோ, அதிர்ஷ்டமாக வந்தால் நீங்கள் உணவாக எடுத்துக்கோங்க. அசுப நட்சத்திரமாக உங்களுக்கு வருது அப்படிங்கும்போது நீங்கள் அதை இந்த தானா பொருட்களில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுங்க, அது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு தான் இதில் பார்க்குறோம். அதுக்கடுத்து ரோகிணி, ரோகிணி நட்சத்திரத்துக்கு நாவல் பழம், பால்கோவா, நாவல் பழம், பால்கோவா. அதுக்கடுத்து பூக்களில் பாரிஜாத பூ, ஸ்வீட்டில் ஜிலேபி, ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஜிலேபி, ஓகே. அதுக்கடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு தேங்காய், மிருகசீரிஷ நட்சத்திரம் தேங்காய், பூக்களில் ஜாதி மல்லிப்பூ அல்வா, பூக்களில் ஜாதி மல்லிப்பூ அல்வா. அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வாழைப்பழம், வாழைப்பழம் வில்வப்பூ, வாழைப்பழம் வில்வப்பூ. அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்துக்கு கரும்பு ஜூஸு, மறிக்கொழுந்து பூ, மறிக்கொழுந்து, கரும்பு ஜூஸும் மறிக்கொழுந்தும் பயன்படுத்தலாம். பூச நட்சத்திரத்துக்கு ஆப்பிள், விளாம்பழம், ஆப்பிள் விளாம்பழம், பூ வந்து பன்னீர் ரோஜா, பூ பன்னீர் ரோஜா. ஆயிலி நட்சத்திரத்துக்கு முருங்கைக்காய், கீரை, முருங்கைக்காய், கீரை, பூ வந்து செவ்வரளிப்பூ, பூ செவ்வரளிப்பூ. அதுக்கடுத்து மக நட்சத்திரம், மக நட்சத்திரம் மாங்காய்,
நீர் பூசணே, மாங்காய் நீர் பூசணே, பூ மல்லிகை பூ, பூ மல்லிகை பூ. அதுக்கடுத்து பூர நட்சத்திரம், எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் லெமன் ஜூஸ் சாப்பிட்லாம். பூர நட்சத்திரம் எலுமிச்சம்பழம் ஜூஸாகவும் சாப்பிட்லாம், அல்லது எலுமிச்சம்பழம் கையிலையும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து தாமரைப்பூ இவங்க அதிகமாக பயன்படுத்தலாம், பயன்படுத்தினா நன்மை தருது. அதுக்கடுத்து உத்திர நட்சத்திரம் மாதுளம்பழம் கதம்பம்பூ, உத்திர நட்சத்திரத்துக்கு மாதுளம்பழமும் கதம்பம்பூ. அஸ்த நட்சத்திரம் ஆரஞ்சு பழம் வெண்தாமரைப்பூ, அஸ்த நட்சத்திரம் ஆரஞ்சு வெண்தாமரை. சித்திரை நட்சத்திரம் பப்பாளி சாத்துக்குடி, சித்திரை நட்சத்திரம் பப்பாளி சாத்துக்குடி. மந்தாரை செடி மந்தாரைப்பூ. சுவாதி நட்சத்திரம் தேன் உலர் திராட்சை, சுவாதி நட்சத்திரம் தேன் உலர் திராட்சை. மஞ்சளரிசி அதிகமாக மஞ்சளரிசி பூ செடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது மஞ்சள் அரளின்னு சொல்லுவாங்க, மஞ்சள் அரளி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து விசாகம், விசாகத்துக்கு சர்க்கரை சப்போட்டா பழம், சர்க்கரை அப்படின்னா இனிப்பு அதிகமாக சாப்பிடணும், அதே இனிப்பு அதிகமாக உள்ள பழங்கள் சப்போட்டா பழம். இருவாட்சி பூ, இருவாட்சி பூ பயன்படுத்தலாம். அனுசம், அனுசம் சப்போட்டா நுங்கு, சப்போட்டா நுங்கு. முல்லைப்பூ செம்முல்லைப்பூ. கேட்ட நட்சத்திரம் வல்லாரை செறிப்பழம், வல்லாரை செறிப்பழம் பன்னீர் ரோஜா, வல்லாரை செறிப்பழம் பன்னீர் ரோஜா. அதுக்கடுத்து மூல நட்சத்திரம் கொய்யாப்பழம், கொய்யாப்பழம் வெண்சங்கு, வெண்சங்கு பூ, இதை நீங்கள் பயன்படுத்தலாம். பூராட நட்சத்திரம் வெள்ளரி பழம் காளான், வெள்ளரி பழம் காளான். விருட்சி பூ, விருட்சி பூ அதிகம் பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து உத்திராட நட்சத்திரம் பலாப்பழம் சம்பங்கி பூ, பலாப்பழம் சம்பங்கி பூ பயன்படுத்தலாம். திருவோண நட்சத்திரம் வெற்றிலைப்பாக்கு சீத்தாப்பழம், திருவோண நட்சத்திரம் வெற்றிலைப்பாக்கு சீத்தாப்பழம். செந்நிற ரோஜா நல்ல ரெட் ரோஸ் வந்து பயன்படுத்தலாம். அவிட்ட நட்சத்திரம் ஆப்பிள் தக்காளி, ஆப்பிள் தக்காளி பழங்களில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு செண்பகப்பூ பயன்படுத்தலாம், செண்பகப்பூ அதிகம் பயன்படுத்தலாம். சதய நட்சத்திரம் கருப்பு திராட்சை, கருப்பு திராட்சை அதிகம் பயன்படுத்தலாம், செவ்வரளி அதிகம் பயன்படுத்தலாம். புரட்டாதி நட்சத்திரம் மாம்பழம், மாம்பழம் வெள்ளரளி பயன்படுத்தலாம், மாம்பழமும் வெள்ளரளியும் பயன்படுத்தலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னாச்சி பழம், அன்னாச்சி பழம் நந்தியாவட்டப்பூ, நந்தியாவட்டப்பூ பயன்படுத்தலாம். ரேவதி நட்சத்திரம் இளந்த பழம் செம்பருத்தி பூ பயன்படுத்தலாம், இளந்த பழமும் செம்பருத்தி பூவும் நீங்கள் பயன்படுத்துங்க, இதெல்லாம் நன்மை தரும். இப்போ இதை சொல்லிட்டோம் இல்லையா, இது இதோடு வந்து உங்களுக்கு